அனைவருக்கும் விகா அக்ரிகல்ச்சர்ஸின் வணக்கங்கள். நான் உங்கள் கௌதம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்மளோட அண்ணன் கழனிங்க. அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இப்போ நடவு நடலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உழுது வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் தண்ணி பாசினோடனே சேர் ஊறிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ணோன்னா, நல்லா சேர் ஆக்கணும், அதுக்கப்புறம் வந்து மட்டன் பார்க்கணும், அதுக்கப்புறம் நடவு நடுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. சரி, நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேர் ஆக்கலான்னு பிளான் பண்ணார். இப்போ டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார். டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வண்டியை உள்ளிட்டார். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஹெவி லோடு, வேறு லெவல். இது வந்து 60 HP, சும்மா அடித்து தும்சம் பண்ணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இது யூஸ் பண்ணுற டூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஜ் வில் லாக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து பட்லரை போட்டு விட்டாங்க. கேஜ் வில்ல போட்டோன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கலரி கொடுக்கும். பட்லர் போட்டோன்னா இன்னும் நல்லா சேரை வந்து கலந்து கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா பக்காவாக சேராயிடும். ஸோ வெளில வச்சுட்டு வண்டியை வச்சுட்டு இப்போ நல்லா சேரானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பு பலகையை வச்சு நம்ம மட்டம் பண்ணி விட்டோன்னா நடவு நடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த டிராக்டர் ஓட்டுறதுப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். சின்ன வயசில் நான் எங்கள் அப்போலாம் வந்து ஏர் கலப்பையில் வந்து உழுது தான் நடவு நடுவோம். இப்போ தான் டிராக்டர்லாம் வந்துருச்சு, வேறு லெவலில் இருக்குது வண்டிலாம். செம்மையாக டக்குன்னு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுறாங்க, ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போலாம் வந்து ரெண்டு மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். அப்போ அந்த மாடை கட்டிகிட்டு இழுக்கிறது இருக்குது பாருங்களேன், செம்ம கஷ்டமாக இருக்கும். எனக்கு செய்யவே தெரியாது. எங்கள் அப்பா நல்லா உழுது அதை ரெடி பண்ணுவார், நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, எனிவே பக்காவாக இந்த நிலத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு, சேருக்கு உழுதாச்சு. இப்போ அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பரம்போட்ட போகிறோம். பரம்போட்டிட்டு நடவு தாங்க நடப்புகிறோம். ஸோ இதை மறக்காமல் பக்கத்துக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.